ஹலோ எவ்ரிவான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க உயிரினங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹார்ன் பாக்ஸ் ஃபிஷ். இந்த வகையான ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் தான் இருக்குமா. இது கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும், 56 கிராம் வரைக்கும் இதோட வெயிட் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட உணவாகவே என்ன இருக்குன்னா கடலில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் புழுக்கள் சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டு தான் இது உயிர் வாழுது. இந்த வகையான பாக்ஸ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்குமா. இதோட உடம்புக்கு மேலே ஒயிட் கலரில் என்ன ப்ளூ கலரில் குட்டி குட்டி புள்ளிகள் வந்து நிறைய இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லேம் ஜெல்லி ஃபிஷ். இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் தான் அதிக அளவில் இருக்குமா. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியாலையும் சைனாலையும் சாப்பிட்ற உணவாகவே பயன்படுத்திட்டு வராங்க. சைனாவில் இதை மெடிசன்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2.5 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமா, 28 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க. இது லயன்ஸ் மெயின் ஜெல்லி ஃபிஷ். இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஜெல்லி ஃபிஷ் வகையிலேயே ரொம்ப பெருசான ஜெல்லி ஃபிஷ்னா அது லயன் மெயின் ஜெல்லி ஃபிஷ் தான். இது கிட்டத்தட்ட 210 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இதோட டென்டக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஃபீட் வரைக்கும் வளருமா. இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ்கள் பிறக்கும் போது கலர்லெஸ் தான் பிறக்குமா, வளர வளரதா ரெட் கலர்ல மாறுமா, அதுக்கப்புறம் இன்னுமே டார்க்காக மாறும்னு சொல்றாங்க. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிரியாணினா ரொம்பவே பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல ஒரு ரெட் ஹார்ட் போட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ளூ ஜெல்லி ஃபிஷ். இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒரு பிரைட் ப்ளூ கலரில் இருக்கும். கிட்டத்தட்ட 10-20 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட டென்டக்கல்ஸ் ரொம்பவே நீளமாக இருக்கும். இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ்கள் ஸ்காட்லாண்டில் தான் அதிக அளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சின்ன சின்ன மீன்களையும் சம் சீ கிரியேச்சர்ஸ்களையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. இந்த டஃப் அண்ட் பர்ஃபெக்ட் இந்த வகையான பறவைகள் வந்து டைவிங் சீ பேர்ட்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி கலிஃபோர்னியாவில் தான் அதிக அளவில் இருக்குமா. இதோட சுண்டு வந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ஒரே நேரத்தில் 20 மீன்களை கூட உணவாக எடுத்துக்குமா. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த க்யூட்டான முயல்குட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வல்ச்சர் ரைன் ஜூனியர் ஃபவுல். இந்த வகையான பறவைகள் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் தான் அதிக அளவில் இருக்குமா. இது ரொம்பவே வேகமாக ஓடும்னு சொல்கிறாங்க, அதே அளவு பறக்கவும் செய்யுமா. இந்த வகையான ஆண் பறவைகள் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் பெண் பறவைகள் வந்து அமைதியாக இருக்குமா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மராபோ ஸ்ட்ரோக். இந்த வகையான பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரில தான் அதிக அளவில் இருக்குமா. இந்த பறவைகளோட தலைகளில் முடியே இருக்காது, உடம்புல மட்டும்தான் முடிகள் இருக்கும். இது கிட்டத்தட்ட 5-8 ஃபீட் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இதோட நெக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோட கழுத்தில் பவுச் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.